Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான வீடியோ தான். ஜென்ரலான வீடியோ அப்படிங்கறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது படிக்க டைமே இல்ல, அப்படி படிக்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் வந்துட்டு என்னால படிக்கவே முடியல. அதாவது இப்ப லாக்டவுன் வந்து முடிஞ்சிட்டு மேக்ஸிமம் வந்து ஒர்க் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. பார்ட் டைமா தான் எனக்கு வந்து படிக்கவே முடியுது. கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தையும் எஃபெக்டிவா எஃபிஷியண்டா எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்து இந்த சினாரியோல வருவீங்க அப்படின்னா, ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க, அதுக்கடுத்தது முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த சினாரியோல வந்து வருவீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படின்னா, குழந்தைய வந்து பாத்துக்கணும். அப்ப இப்ப ஆன்லைன் கிளாஸ் வேற போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குழந்தைங்களை பாக்குறதுக்கே வந்து டைம் போயிடும். அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாலும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டே நம்ம டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தையும் நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த டயர்லையும் நான் படுத்து தூங்கிடுறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ படிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் இல்லை, படிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தையும் எப்படி எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் மூணே ஸ்டெப் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகலை. வெறும் சிம்பிளாக மூணே ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு படிக்கிறது. ஸோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரமாக இருந்தாலும் படிக்கிற விஷயத்த மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம எஃபெக்டிவாக வந்து படிச்சிட முடியும். ஒருத்தவங்க ஃபுல் டே உட்காந்து 10 மணி நேரம் படிக்க வேண்டிய விஷயத்தையும் கரெக்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துலையும் 2 மணி நேரத்துலையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கும் போது படிச்சு முடிச்சிட முடியும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தையும் படிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த படிக்கிற நேரத்தில் மற்ற விஷயத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு எல்லா புக்ஸையும் கேரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷனை 2 நாள் ஃபங்க்ஷனாக, 2 நாள் எனக்கு டைம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுமேனு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அங்கே கண்டிப்பாக படிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் படிக்க முடியாமல் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வரந்த எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷனுக்குன்னு அந்த டைமை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டுமே பாருங்கள். ஃபங்க்ஷன் டைமில் படிக்கிற விஷயத்தையும் படிக்கிற டைமில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா நம்ம படிச்சிருக்கலாமே, எடுத்துகிட்டு போனால் படிக்கலாமே அப்படிங்கிற தாட்டும் வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயம் இருக்கும், படிக்கும் போது நினைக்கக்கூடிய நிறையா விஷயம் இருக்கும். அந்த மாதிரி படிக்கும் போது நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எரடிகேட் பண்ணிட்டீங்க, தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே படிக்கக்கூடிய அந்த நேரம் படிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். படிக்கிறதுக்காக மட்டுமே அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எஃபெக்டிவாக படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன படிக்க போகிறோமோ அதை ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சுக்கிறது. நமக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம் தான். ஸோ அந்த கொஞ்ச நேரத்துலையும் என்ன படிக்கிறது அப்படிங்கிறது பிளான் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன படிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் போயிடுது. மீதி 1/2 மணி நேரம் நம்ம படிக்கிறத பிளான் பண்ணதை தேடுறதுக்கே 1/2 மணி நேரம் போயிடும். கிடைச்ச அந்த 1 மணி நேரமும் போயிடுது. அப்போ நாளைக்கு இதுதான் படிக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை எடுத்து வச்சுருங்க. அதுவும் வந்துட்டு கரெக்டாக எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் வந்து உங்களுக்கு மிச்சமாயிடும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 சொன்ன அந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கிறது. ஒன்று, மனசை ஃப்ரீயாக வச்சு ரிலாக்ஸ்டாக படிக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 2த்தையும் நீங்கள் ரெகுலர் பண்ணுறதுல தான் வந்து உங்களோட சக்ஸஸே இருக்குது. நீங்கள் எவ்வளோ கம்மியாக டைம் வந்து கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த 1 மணி நேரத்தையும் படிக்கிறதுக்காக மட்டும் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் வந்து படிக்கவே சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய டைமே ரொம்ப ரொம்ப கம்மியாகனு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க 2 பேரும் இந்த 2 ஸ்டெப்பையும் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 3வது சொன்ன அந்த ஸ்டெப்பையும் ரெகுலர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துலையும் நீங்கள் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண முடியும். வேற ஒரு நல்ல தகவலுடன் மறுபடியும் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ருவம் அகாடமி.